பன்னீர்களுக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் கிரேவி பண்ண போறோம். பன்னீர்ல கிரேவி. ஓகே, சோ பன்னீர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆன ஒரு டிஷ். சோ பன்னீர் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பன்னீர், வெண்ணெய், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, கொத்தமல்லி இலை, மஞ்சள் தூள், தயிர், கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, பிரியாணி இலை, உப்பு. ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ரெடியாக தயாராக இருக்குது. இதில் ஏதாவது அரைக்கக்குள்ள ஏதாவது அரைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டைரெக்டாக குக்கிங் தான். ஓகே, இது இதுவா அதுவா? இது ஓகே, ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வதக்க மட்டும் செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக வெங்காயம் எடுத்துருக்குறோம். ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கியூப் கியூப் மாதிரி. ஃபஸ்ட் நம்ம கியூபை மட்டும் வதக்கிக்கலாம். ஏன் கியூபை வதக்கினா அது வந்து மேலே அப்படி ஓ எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக எடுத்து ஃபைனலாக? ஓகே, அதுக்கு இப்போ கொஞ்சமாக நெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இதில் எண்ணெயும் இருக்குது, பட்டரும் இருக்கு, பட்டரும் இருக்கு, ரெண்டுமே ரெண்டுமே பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்புறம் பன்னீரை வதக்குறதுக்கு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்னிஷ்க்கு பண்ணுறதுக்காக வச்சுட்டுருக்கக்கூடிய ஆனியனை தான் வந்து, அதாவது வெங்காயத்தை தான் வந்து நம்ம குட்டி குட்டியாக ஸ்குவேர் ஸ்குவராக மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதை வந்து லேயர் லேயராக இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து விட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சும்மா அப்படி லைட்டாக தொட்டு போட்டோம்னா அது நம்ம வதக்கும் போது உதுந்து வந்துடும். லைட்டாக இப்படி போட்டு போட்டுக்கோங்க, நிறைய இல்லை, ஒரு ஒரு வெங்காயம் அளவு எடுத்தால் கூட உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப அதிகமாக போடணும்னு இல்லை, ஒரு வெங்காயம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்ம இது செய்யறதுக்கான கிரேவிக்கான வெங்காயம் அது தனியாக வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் வந்து நம்ம எதுவுமே அரைக்க போகிறது இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி பண்ணும்போது இந்த தக்காளி வெங்காயெல்லாம் வதக்கி அரைச்சி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தயிர் வச்சு பண்ண போகிறோம். ஓ ஓகே, ஸோ அதனால அரைக்க போகிறது அரைக்க போகிறது இல்லை, அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வந்து கார்னிஷிங்கிறதுனால நம்ம நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. ஸோ இது நல்லா வதக்க எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலாக சேர்க்குறோம்ல, இது கொதிக்காது, ரொம்ப கொதிக்காது, அதனால நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாமா? இதில் வச்சுக்கலாமா? இல்லை இல்லை, நம்ம இதில் பன்னீரையும் வறுத்துட்டு அதோட ஒன்றா சேர்க்கலாம். ஓகே ஓகே, நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரத்திலே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எஸ் பன்னீர் அப்படின்றதுனால பன்னீரையும் நம்ம வந்து லைட்டாக டாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதே ஆயிலையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் அப்படியே பன்னீரை வந்து டாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா பன்னீர் பண்ணும்போது கொஞ்சம் வெண்ணெயோட ஸ்மெல் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், அந்த எண்ணெயோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஊறுகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் எப்படி சின்ன சின்னதாவா பெருசு பெருசாக? இல்லை, இது கொஞ்சம் நம்ம பெருசாக கட் பண்ணியிருக்கணும், ஏன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஏன்னா தயிர் நம்ம சேர்க்கும்போது அது ஒரு கலரில் வந்து கொஞ்சம் மாறிடும், அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, கொஞ்சம் நல்லாவே கியூப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒன்றா சேர்த்துடலாமா? வெறுமே எதுவுமே போடாமல்? இல்லை, கொஞ்சம் உப்புமா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஓகே, பன்னீர் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் அதிகமாக எண்ணெயோ பட்டரோ சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும், இல்லைன்னா பன்னீர் வந்து அடியில் விட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வந்து பன்னீரை நல்லா டாஸ் பண்ணணும். நல்லா ஆயில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கியிருந்தோம், அந்த எண்ணெயோட கொஞ்சம் கூடி நம்ம வந்து வெண்ணெய் பட்டரையும் வந்து சேர்த்து அதோடைய இப்போ வந்து பன்னீர் லைட்டாக கொஞ்சம் டாஸ் பண்ணுறோம். இதில் வந்து லைட்டாக உப்பும் லைட்டாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஒரு பிஞ்ச் அளவு, ரொம்ப இல்லை, நம்ம மசாலாவுக்கு போடலை, சும்மா லைட்டாக அந்த ஃப்ளேவர் மட்டும் இதில் இறங்குறதுக்கு. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவு தான் மிளகாய் தூள் சேர்க்குறோம், ரொம்ப இல்லை, ஏன்னா நம்ம கிரேவியில் வேற போடுவோம், அதுலேயும் கொஞ்சம் காரம் வந்துடும், இதில் நிறைய போட்டிங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் காரமாயிடும். உங்களுக்கு ஃபைனலாக சேர்க்கும்போது சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் காரம் தெரியும். லைட்டாக
mix பண்ணியாச்சு இத எடுத்து வச்சிரலாமா ஓகே அது ஃபுல்லா படலியாது திருப்பி விட தேவையில்லையா அந்த மசாலா இதுவாகிறதுக்கு போதும் ஓகே நான் பண்ணட்டுமா அந்த வெங்காயத்தோடே வச்சிரலாமா வெங்காயத்தோடே வச்சிரலாம் ரெண்டுத்தையுமே நம்ம ஃபைனலா தான் போட போறோம் ஒண்ணா தான் போட போறோம் ஆம் ஓகே ஸோ பன்னீரில் வந்து லைட்டாக மிளகாய்த்தூள் அப்புறமா உப்பு போட்டு அப்படியே லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்தாச்சு இதே எண்ணெயில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம பட்டர் சேர்த்து செய்வோம் ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா எதுவுமே நம்ம அரைக்க தேவையில்லை எல்லாமே இதில் தான் சேர்க்க போகிறோம் மசாலா ஐட்டம்ஸ்ல வந்து நல்லா பிரியாணி இலைய போட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்துட்டு அண்ட் உங்களுக்கு ஃப்ளேவர் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்னும் மத்த கரம் மசாலா பொருட்கள் போடுறதா இருந்தாலுமே போட்டுக்கலாம் நம்ம இப்ப கரம் மசாலா வேற போடுறதுனால நம்ம போடல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம் தாளிசம்ல போடணும்ன்றவங்க போடுறதா இருந்தாலும் சும்மா ஒன்னு ஒன்னு போட்டுக்கலாம் இப்போ வந்து பொடியை கட் பண்ண வெங்காயம் இது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் ஒன்றா சேர்த்துடலாம் ஓகே ஸோ பெரிய வெங்காயம் பலாரி வந்து எடுத்துருக்குறோம் ஸோ அதையே வந்துட்டு ஒன்றா நல்லா இந்த போட்டிருக்கக்கூடிய வெங்காயம் ஐ மீன் எண்ணெய் ப்ளஸ் வெண்ணையோட ஒன்றா சேர்த்து அதில் வந்து அப்படியே ஒன்றா சென்ட் பண்ண வேண்டியதான் ஓகே இப்போ இது கொஞ்சம் கலர் மாறட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலை பார்க்கணும் என்னென்னா இந்த தயிர் இருக்குல்ல இது வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு ஓகே இது கூட வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம் அப்படிங்களா ஆ ஓ இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு அரை சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு இப்போ நம்ம இதில் மசாலா போட மாட்டோம் அப்போது இல்லை அதுலேயும் சேர்க்கணும் இதில் வந்து கம்மியாக சேர்க்குறோம் சும்மா அந்த ஒரு கோட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து அதில் மசாலா சேர்க்கலை அப்படின்னா இதுலேயே மொத்தமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் போட வேண்டியது மொத்தமாக கூட அதில் போட்டு போட்டுக்கலாம் அதில் வந்து பச்சை வாசனை போடுறதுக்கு இது வந்து ஒரு எப்படின்னா நம்ம கொதிக்கும் போது தெரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அப்படி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு பண்ண போகிறோம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டுன்ற அளவுக்கு கூடவே இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து பச்சை மிளகாயும் போடுறோம் மிளகாய் தூளும் போடுறோம் நல்லா உங்களுடைய காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தான் நம்ம இதில் கம்மியாக சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது வேற காரம் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறோம் ஓகே இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும் ஓகே பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதே மாதிரி இதில் இப்போ வரைக்கும் நம்ம உப்பு போடலை ஆ இல்லை உப்பு போடலை நம்ம ஆக்சுவலாக இதுலேயும் போட்டிருக்கிறோம் இதுலேயும் போட்டிருக்கிறோம் அதனால இதில் போட இதில் வந்து போடலை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தக்காளி வந்து வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு எடுத்தால் போதும் ரெண்டு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி தக்காளி ஓகே ஸோ ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளின்ற கணக்கில் நம்ம வந்து இது நம்ம வந்து சீக்கிரமாக நல்லா வதங்குறதுக்காக பொடியை கட் பண்ணியிருக்கிறோம் இல்லை உங்களுக்கு வந்து நீல நீளமாக வதங்கணும் வேணும் அப்படின்னா நீல நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது நல்லா வதங்கணும் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஓகே இப்போ இது வந்து நல்லா வதங்கிச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு இதை நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம பன்னீர் தயிரை சேர்க்கலாம் ஓகே தயிரில் அந்த மிக்ஸ் பண்ண அந்த மசாலாவோட மசாலாவோட சேர்க்கலாம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணுமா ஆமாம் சேர்க்கணும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொரியண்டர் அதாவது மல்லித்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகாய் தூளும் கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்தோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது கூட மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஓகே சேர்த்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம்
இப்ப இது வந்து நல்லா சிம்ல வச்சிட்டு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் செய்யுங்க. ஓகே, சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாமா? நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஆ போது போது ஓகே. இன்னும் வேணுமா? இல்லை போதும், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணி அப்படியே பார்த்துக்கணும். உங்களுக்கு தயிர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண வரல அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கணும். தண்ணி போதும். அப்புறமா தண்ணி போதும். ஸோ இப்போ எப்படி இருக்குது? நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம வந்து சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா போடணும். நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டால் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ பன்னீரோ வெங்காயமும் ஒன்றாவே போட்டு ஒன்றாவே போட்டுடலாம். ஆ, இப்படியே கொஞ்சம் ஒன்றா சேர்த்துடலாமா? சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம அப்படியே ஓ அதோட சேர்த்து பன்னீரோட சேர்த்து கொதிக்கணும்ன்ட்டு இல்லை 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 இது ஆக்சுவலாக அந்த சூடுலேயே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, நம்மளது மண் சட்டின்றதுனால மண் சட்டின்றதுனால சூடுலேயே கரெக்டாக வந்துடும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஸோ இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமாக நம்மளை நேரத்தில் சொல்லிவிடுங்க. வானலி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினவுடனே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த எண்ணெய் கூடவே கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றா சேர்த்து நல்லா லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அது லைட்டாக டோஸ்ட் ஆனபோது கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு சட்டியில் மாற்றி வச்சிடலாம். அதே வானலியில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தயிர் விட்டு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரை ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற பன்னீரையும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம சுவையான பன்னீர் கிரேவி தயார்.